தொலைக்காட்சியின் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். இன்னைக்கு நம்ம கூட விஜய் சுவாமிஜி இருக்காரு. வணக்கம். நமஸ்காரம். வாழ்க்கை பசுமையாகட்டும், வாழ்வி மகிழ்ச்சி பொங்கட்டும். ஓம் ஸ்ரீ சுவர்ணாஷ்டம் பைரவாய நமக. பைரருடைய ஆசீர்வாதம். சாமி, இப்போ வந்து நம்ம நிறைய ஜோதிடர்கள், நிறைய விஷயங்கள் நம்ம வந்து உலகெங்கும் இருக்குது. ஆனால் புதுசாக இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறதுக்கான ஒரு கேள்விக்கான ஒரு ஜோதிடரை தான் உங்களை எல்லாருமே பார்க்குறாங்க. கால்னுடைய பெருவிரல் ரேகையில் தெரியக்கூடியதை வச்சு நீங்கள் ஒரு ஜோதிடம் பார்க்குது, இது எப்படி சாத்தியம்னு நீங்கள் நினச்சிங்க? இல்லை, நான் இது வந்து இதை போய் எடுக்கணும் பண்ணணுங்கிறது எல்லாமே எனக்கு ஒன்றும் தெரியல. நீங்கள் வந்து பைரவருடைய ஆசீர்வாதத்தால் தான், பைரவருடைய உந்துதலில் தான் இந்த கால் ரேகையை எடுத்து. எனக்கு ஒன்றுமே தெரியாது. இந்த ரேகைங்கிறது நம்ம அடிக்கடி நான் சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி, ஒரு ரூபாய் காயின் என்ன அகலம் இருக்கும் அதுக்குள்ளே வரக்கூடிய கோடுகள் தான் இன்றைக்கி பலன் சொல்லிகிட்ருக்கேன். இப்போ இதை நான் எடுத்து ரிசர்ச் ஆராய்ச்சி பண்ணினது வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5000 மனிதர்களுடைய ரேகை எடுத்து ஆராய்ச்சி பண்ணினேன். இதை ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தது வந்து என்னுடைய வயது பார்த்திங்கன்னா அப்போ 19 வயது. எல்லாமே பைரவருடைய உந்துதல் தான். ஒரு ஸ்டடீஸில் படிச்சுட்ருக்க, ஒரு பெரிய ஸ்கூலில் போட்டிருக்காங்க, கவனம் அதில் இல்லை. அப்போவே வந்து ஆன்மீகத்துக்குள்ள ஒரு நாட்டம், ஒரு ரொம்ப சின்ன வயசுலேருந்து வளர்ந்து வளர்ந்து வரபோதே பைரவர் பைரவர் பைரவர்னு எங்கே போனாலும் பைரவர் பற்றி யோசனை பேச்சு. எப்போ பார்த்தாலும் அந்த ஆன்மீகத்தினுடைய சிந்தனைகள் தான், பைரவரை பற்றியே ஒரு யோசனையில் இருந்துகிட்ருக்கோம். அப்போவே எல்லோரும் படித்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டுருக்காங்க. நம்ம படிப்பில் கவனங்கள் செலுத்த முடியல. ஒரு ஆன்மீகம் எப்போவுமே பார்த்திங்கன்னா அது ஒரு விபூதி அஷ்ட தியானங்கள் பண்ணிக்கிட்டே ஓடிட்டு இருந்தோம். இந்த ரேகை எடுத்து ஆராய்ச்சி பண்ணணும்னு எல்லாமே பைரவருடைய உந்துதலில் தான். அது வந்து எனக்கு அடிக்கடி பார்த்திங்கன்னா ஒரு சில நினைவுகள், ஞானங்கள், ஒரு சில கடவுளுடைய உத்தரவு, ஒரு கனவுகள், இந்த மாதிரி விஷயங்கள் வரதான் நான் ரேகை எடுத்து ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 19 வயதில் எடுத்து 23 வயது வரைக்கும் ஒரு 4 வருடங்கள் கிட்டத்தட்ட ஒரு 4000-5000 மனிதர்களுடைய ரேகை எடுத்து நானாக ரிசர்ச் பண்ணேன். ஒரு தீராத வியாதி இருந்துச்சுன்னா அவங்களுடைய இன்னும் நிலைமையில் இருப்பாங்க. சில ஹாஸ்பிட்டல் ஜிஹெச்சில் போய் நம்ம அவங்களுடைய ரேகை தீராத வருடக்கணக்கில் 6 மாதம் 3 மாதம் ஹாஸ்பிட்டலுக்கு அவங்களுடைய ரேகை எடுத்தேன். சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா தொழில் ஆரம்பித்ததுலேருந்து தொழில்னு ஒன்று கையில் எடுப்பாங்க. ஒரு 40 வயதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு 5 தொழில் பண்ணிவிடுவாங்க. இது மாதிரி மனிதர்களுடைய ரேகை எடுத்து இது மாதிரி ஒவ்வொன்றும் பிரித்து இது ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன். இன்றைக்கி வந்து நான் இதை பார்க்க ஆரம்பித்து 17 வருடங்கள் ஆகுங்கிற ஒரு பெருமையை சொல்லப்போது, எனக்கு 23-24 வயதில் இதை வந்து மக்களுக்கு சொல்ல ஆரம்பித்தேன். இது எல்லாத்துக்கும் உந்துதல், எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம், ஒரு சக்தி. அந்த சக்திங்கிறது நான் பைரவர் நினைக்கிறேன். அந்த பைரவருடைய அருளால் தான் இன்றைக்கி இந்தளவுக்கு ஒரு மாற்றங்கள், இந்தளவுக்கு ஒரு ஸ்தாபனமாக பைரவ பீடம், பைரவ ஃபவுண்டேஷன் உருவாகிறதுக்கு. அது எல்லாமே ஒரு பைரவருடைய சக்தி தான். இப்போ நீங்கள் பார்த்ததில் நிறைய பேருடைய கை பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி கால் பெருவிரல் ரேகை வந்து ஒருத்தருக்கு இருக்கிற மாதிரி நிறைய பேருக்கு இருக்குமா, இல்லை யாருக்குமே இருக்காதா? உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் தனித்தனி ரேகைகள் தானா? இல்லை, கண்டிப்பாக உள்ளே வரக்கூடிய கோடுகளினுடைய அமைப்புகள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 240 வகையான கோடுகள். முகங்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இதில் வந்து 12 முகங்கள். அந்த 12 முகங்கிறது அமைப்பு, ஒரு அமைப்புங்கிறது இப்படி தான் இருக்குங்கிறது ஒரு அமைப்பு. 240 வகையான கோடுகள் பார்த்திங்கன்னா இது எவ்வளோ இந்த திக்னஸ், இந்த 1 ரூபாய் காயினுக்குள்ளே ஒரு சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா 40 வகையான கோடுகள் வரலாம், ஒரு சில பேர்த்துக்கு 28 வகையான கோடுகள் வரலாம். இந்த கோடுகள்ங்கிறது வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய ரேகை எனக்கு இருக்காது, எனக்கு இருக்கக்கூடிய ரேகை இன்னொருத்தங்களுக்கு இருக்காது. ஆனால் இந்த கோடுகளை வச்சு தான் நம்ம பலன் சொல்கிறோம். மாறுபட்டு தான் வரும், கண்டிப்பாக ஒரு மாறுபட்டு தான் வரும். இந்த நான் இந்த ரேகை எடுத்து ரிசர்ச் பண்ணி கடந்த ஒரு 10 இயர்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். டெல்லியில் வந்து எப்படி நம்ம வந்து இந்த கைரேகை நிபுணர், இந்த கைரேகை எல்லாமே வந்து இந்த போலீஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எடுக்கிறாங்களோ, அதில் ஒரு டெல்லியில் ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒருத்தர் பேசியிருந்தார். அந்த இதெல்லாம் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கவங்க, நம்ம வந்து கால் பெறுவரலும் வந்து இது இனி நம்ம எவிடன்ஸாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டிங்ஸ் கூட நான் வச்சுருக்கேன். ரொம்ப அது பெருமையாக இருந்துச்சு. அதை பேசுகிற போது மனிதனுடைய கால் பெறுவரலுங்கிறது வந்து இதுக்கு இவ்வளோ பெரிய அங்கம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு பெரிய வரலாறே உண்டு. அர்ஜுனை வந்து காப்பாற்றிருக்கு, அந்த போரை வந்து கால் பெறுவரில் தான் உந்தி அந்த இதையே தள்ளினாருங்கிறது. கால் பெறுவல் ரேகைக்கு அவ்வளோ பெரிய மகத்துவம் இருக்குது. கண்டிப்பாக மாறுபட்டு தான் இருக்கும். உங்களுக்கு இருக்கிறது எனக்கு இருக்காது, எனக்கு இருக்கிறது அவங்களுக்கு இருக்காது, அடுத்தவங்களுக்கு இருக்காது. இப்போ இந்த கால் ரேகையை பொறுத்த வரைக்கும் இந்த கோடுகள் 240 வகையான கோடுகளில் மாறுபட்டு தான் வரும். அப்போ அந்த கோடுகளை வச்சு தான் நம்ம பலன் சொல்கிறோம். பிரச்சனைகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மனிதனுக்கு கிட்டத்தட்ட ஒரு உடல் பாதிப்பு இருக்கலாம், மன ரீதியான பாதிப்பு இருக்கலாம், கல்யாண தடை வரலாம், குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம். இந்த மாதிரி சில நிலைகளில் தான் நம்ம அடுத்தடுத்து வாழ்க்கையை பிரித்து கொண்டுட்டு போகிறோம். இப்போ கால் பெருவிரல் ரேகையில் பார்க்கும்போது சங்கு, அதே மாதிரி புஷ்பம் அல்லது வந்து கும்பம், இந்த மாதிரி ஏதாவது நிறைய கைகளில் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கால் பெருவிரல் ரேகையிலும் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. சக்கரங்கிறது ஒரு பிரதானமான ஒரு விஷயமாக நான் சொல்லுவேன். சக்கரம் இருந்தாவே அவங்க வந்து சுற்றிக்கிட்டே இருப்பாங்க, வாழ்க்கையில் எதுவுமே நிலையாக இருக்க மாட்டாங்க.
சங்கு இருந்துச்சு அப்படின்னாவே அவங்க வந்து உடல் மனம் அழுத்தத்தில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு அவங்களுக்கு வந்து எந்த ஒரு விஷயங்களுக்கு தீர்வே இல்லாமல் தான் ஓடிட்டுருப்பாங்க. பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்களே அவங்க நம்ப மாட்டாங்க சங்கு இருந்துச்சுன்னா. சுழி இருந்துச்சு அப்படின்னா அவங்க எப்போவுமே வந்து ஒரு அமுக்கமாக, அதாவது வந்து தன் நிலையை வந்து உள்ளே எவ்வளோ விஷயங்களாக இருந்தாலும் உள்ளே வச்சு பூட்டிக்குவாங்க, வெளியே வராது. அது அமுக்கமாக இருக்காம்பாருன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி இந்த சங்கு, சக்கரம், சுழி, இந்த மூணு விஷயங்கள், இதில் ஏதாவது ஒன்று இருந்தாவே வந்து கையில் சக்கரம் இருந்தால் கயிறாக பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அந்த காலத்தில். அது மாதிரி நான் வந்து சக்கரம் இருந்தாலோ, சங்கு இருந்தாலோ, சுழி இருந்தாலோ, எதுவாவது ரெண்டு இருந்துச்சுன்னா அந்த ஜாதகத்தை அந்த ரேகை நான் மூடி வச்சுருவோம், பார்க்க மாட்டேன். என்ன காரணம் அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம சொல்கிற விஷயங்கள் மாறுறக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சக்கரம் மட்டும் இருந்தால் கூட நம்ம அதை பார்க்கலாம், ஆனால் சங்கோ அல்லது சங்கில் வந்து இன்னொரு சுழியோ ரெண்டு சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் பார்க்க மாட்டேன். இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 100 பேரில் 1-2 இந்த மாதிரி நடக்குது. அப்போ நான் அவங்களுக்கு என்ன கருத்து சொல்கிறேன், பார்க்கலன்னு திருப்பி அனுப்புகிற போது என்ன கருத்து சொல்கிறேன்னா, உங்களுக்கு எங்கேயும் ஜாதகத்தை கையில் எடுக்காதீங்க, எங்கேயும் ரேகின்னு கொண்டு போய் கையில் எடுக்காதீங்க, எங்கேயும் உங்களுடைய நேம் மாத்துறதோ இல்லை வந்து நியூமாலஜி நேம் போகாதீங்க. எல்லாத்துக்கும் இதுக்கு ஒரே ஒரு வழி, உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடுகள் வச்சுருங்க, குலதெய்வத்தினுடைய வழிபாடுகளை ஸ்ட்ராங் பண்ணுங்கள், வேறு எதை பற்றி யோசிக்க வேணும்னு சொல்லி உங்களுக்கு அனுப்பிச்சிருவேன். இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக எப்படி கைராகியில் சங்கு சக்கருன்னு சொல்லுவாங்களோ அது மாதிரி இதில் கண்டிப்பாக சுழி இதெல்லாமே இருக்குது. இருந்துச்சுன்னா அது பார்க்கக்கூடாதுங்கிறது ஒரு ஐதீகம். ஆணினுடைய பெருவிரல் ரேகை, பெண்ணினுடைய பெருவிரல் ரேகை, இது ரெண்டுலேயுமே இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குமா, அதில் மாறுபட்டு இருக்குமா? கண்டிப்பாக வந்து கோடுகள் உள்ளே வரக்கூடிய கோடுகள் பார்த்திங்கன்னா, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பெரிய மாற்றங்கள் எதுவும் வராது. பெண்ணுக்கு அதாவது பலன்களுடைய நிலை மாறும், அந்த வரக்கூடிய கோடுகளுடைய தன்மை மாறும். எப்பவுமே ஒரு மனிதனுடைய ஜாதகங்கிறது ஆணிவேர், அந்த ஆணிவேருங்கிறது பார்த்திங்கன்னா உள்ளே வரக்கூடிய அமைப்புகள் தான். அந்த அமைப்புகள்ங்கிறது பார்த்திங்கன்னா 1 ரூபாய் காயின் இருக்கிற அளவுக்கு தான் அந்த முகம் இருக்கும். அந்த முகத்துக்குள்ளே வரக்கூடிய கோடுகள் கண்டிப்பாக ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், நம்ம எடுக்கக்கூடிய ரேகை நான் எடுக்கக்கூடியது ஆணாக இருந்தாலும் வலதுகால் தான் ரைட்டு தான், பெண்ணாக இருந்தாலும் வலதுகால் ரைட்டு தான், அதிலிருந்து கோடுகளை கணக்கிடுறோம். அந்த கோடுகள் பார்த்திங்கன்னா உள்ளே வரக்கூடிய கோடுகள் மாற்றங்கள் வரலாம் பெண்ணுக்கு ஆணுக்கும், ஆனால் நிலைப்பாடுகள் ஒன்று தான். இப்போ குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வருவாங்க சில பேர், 10 வருஷம் 20 வருஷம் குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களாம் உங்ககிட்ட வரும்பொழுது, அதுக்கு நீங்கள் என்ன ரேகை பார்ப்பீங்க, அந்த ரேகைக்கு ஸ்பெஷலாக நேம் ஏதாவது இருக்கா? இல்லை அப்படி கிடையாது. அதாவது நம்ம வந்து உட்காந்துருக்கிற போதே இது வந்து வம்சஸ்தானம்னு சொல்கிறோம், இது வந்து வம்சத்தினுடைய அபிவிருத்தி ஸ்தானம்னு சொல்கிறோம். ஒரு குழந்தை பாக்கி இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா அபிவிருத்தியில் வந்து நமக்கு எந்தளவுக்கு இருக்குது இல்லைங்கிறது தெரிஞ்சிடலாம். ஒரு மனிதன் தொழிலுக்கு வந்து பார்க்குறான் அப்படின்னா, தொழிலுக்கு அவங்க கேட்கணும்னு நினைக்கிறாங்கன்னா, லக்ஷ்மி வீக்காக இருக்கா, ஸ்ட்ராங்காக இருக்கா, பலமாக இருக்கா, சுக்கரன் பலமாக இருக்கான்னு பார்த்தோம்னா தொழில் ஸ்தானத்தை நம்ம அதில் கண்டுபிடிச்சிடலாம். இதே நான் அந்த கோடுகளுக்கு எல்லாமே சொல்கிறது, அதனால தான் ஒவ்வொரு டைமும் நான் சொல்லுவேன், உங்கள் ரேகை கொடுத்துட்டு நீங்கள் அமர்ந்துக்குங்க, நீங்கள் உங்களை பற்றி எதுவும் பேசாதீங்க, சொல்லாதீங்க, நான் கேட்குற கேள்விக்கு ஆமாம் இல்லைங்கிறத மட்டும் பதில் சொல்லுங்கள், நான் சொல்கிற விஷயம் சரியாக இருந்தால் ஃபாலோ பண்ணுங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்கிற நிலையை தான். இப்போ அந்த ரேகை பார்க்குற போது ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை இருக்குது, அபிவிருத்தியில் இருக்கா, அபிவிருத்தி இருக்கா அப்படிங்கிறது. அப்போ ஒரு குழந்தை பாக்கியத்துக்கு முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஆணுக்கு பார்த்தாவே கிட்டத்தட்ட ஒரு 90% நம்ம எடுத்துடலாம். அப்போ அந்த 90% அந்த வம்சத்தில் பிரச்சனை இல்லைன்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா, அப்போ அந்த பெண்ணுக்கிட்ட ஏதாவது உடல் ரீதியாக பிரச்சனை இருக்கா அல்லது அவங்களுடைய வம்சத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்காங்கிறது அவங்க ரேகையை இருந்து பார்க்குறது விசேஷம். அப்போ இந்த ரேகையை பொறுத்தவரையில் கண்டிப்பாக குழந்தை பாக்கியத்துக்கு தான் வந்திருக்காங்கிறது என்னால் தெளிவுபடுத்த முடியும். அப்போ அந்த தெளிவுபடுத்துறதுக்கு தீர்வு என்ன, அதுதான் ரொம்ப முக்கியம். சில ஒரு சின்ன உதாரணங்கள் பார்த்திங்கன்னா, ஏற்கனவே நான் பார்த்த விஷயந்தான், எனக்கு வந்து 3 மந்த்ஸ் வந்து பழனி ஃபுல்லாக படிக்கட்டு குழந்தை பாக்கியத்துக்கு தான் திருப்பூர்லேருந்து ஒருத்தர் வராரு, அவர் பேர் சரவன்னு சொல்லிட்டு, அது படிக்கட்டு ஃபுல்லாக சூடம் பற்றி வைங்கன்னு எனக்கு உத்தரவு வருது, இந்த குழந்தை பாக்கியத்து தான் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் அதே மாதிரி சூடம் பற்றி வைக்கிறாங்க, 4th மந்த் கன்சியூ கன்ஃபார்ம், 11 வருடமாக குழந்தை இல்லை. இது மாதிரி கடவுளுடைய உத்தரவுப்படி பார்த்திங்கன்னா, ஏன் அந்த படி ஃபுல்லாக பழனி படி ஃபுல்லாக சூடம் பற்றி வைக்க சொன்னோன்னு அது பைரவர் எனக்கு கொடுத்த உத்தரவு, அதே அவங்ககிட்டயே தெரியப்படுத்துகிறேன். இன்றைக்கி குழந்தை பிறந்தே கிட்டத்தட்ட 4 வருஷம், இது மாதிரி பல நூற்றுக்கணக்கான உதாரணங்கள் சொல்ல முடியும். இந்த கால் ரேகை பொறுத்த வரைக்கும் அதான் நான் சொல்கிறது, என்னை பற்றி விஷயங்கள் உங்களை பற்றின ரேகைகளை கொடுத்துருங்க, நான் சொல்கிற விஷயம் கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் பைரவர் நம்பி ஃபாலோ பண்ணுங்கள், எவ்வளோ பெரிய விஷயம் அதில் சாதிச்சு கொடுக்க முடியும். பைரவர் நம்பினவங்க யார் இது வரைக்கும் வீண் போனதில்லை, எல்லாமே பைரவருடைய ஆசீர்வாதம். கால் பெருவிரல் ரேகை பார்க்க வரும்பொழுது, இப்போ 5 பேரை பார்க்குறீங்க, இப்போ சமீபம் 7 பேரை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்கிறீங்க, எந்தெந்த ஊர்களில் பார்க்குறீங்க, அதே மாதிரி இல்லை இன்னென்ன கிழமைகளில் நான் பார்க்கறது இல்லை, அப்படி ஏதாவது வரையறைகள் இருக்கா? இல்லை இந்தந்த கிழமைகள் நான் பார்க்குறது இல்லைன்னு நான் வச்சுக்கல. இப்போ வந்து மத்தியானம் எப்போவுமே காலையில் தான் நான் இந்த ரேகை எடுத்து பார்க்குறேன், 12 மணிக்குள்ளே வரைக்கும் நான் முடிச்சுக்கிறேன் மோஸ்ட்லி. அப்படி நான் பார்க்குறது 7 பேர், நான் வந்து சென்னையிலையும் பார்த்துட்ருக்கேன், ஊர்லேயும் பார்த்துட்ருக்கேன், ஈரோடு தான் பிரதான எல்லாமே என்னுடைய பீடத்தில் தான் பார்த்துட்ருக்கேன். இப்போ பார்க்குறது 7 பேர் ஆக்குனதுக்கு காரணமே வந்து டெய்லியும் வந்து ஒரு 100 பேர் கேட்குறாங்க, நம்ம கொடுக்க முடியல. அதுவும் நான் கடந்த 17 வருடங்களாக வந்து 5 பேர்த்துக்கு மேலே பார்த்ததில்லை, இப்போ தான் இந்த ஒரு 1 இயராக தான் வந்து ஒரு 2 பேர் 3 பேர்த்து சேர்த்திருக்கேன் அவ்வளோதான். கண்டிப்பாக இது எதனால் அப்படிங்கிறது, பார்க்கக்கூடியது இடம்
நிலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு ஜாதகத்தினுடைய அமைப்புங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கைங்கிறது அவங்களுக்கு ஒருத்தனுக்கு பார்த்தால தெளிவுபடுத்தணுங்கிறத அந்த பைரவருடைய அருளால் நான் நினச்சிட்ருக்கேன். இந்த பைரவருடைய அருள்ங்கிறது வந்து எங்கிட்ட ஒன்றும் கிடையாதுல்ல, அவன் செயல். ஏழு பேர்த்துக்கு பார்க்குறது, ஏழு பேர்த்துக்கு ஏழு விதமான பிரச்சனைக்கு வர்றீங்க, ஏழு பேர்த்துக்கும் நல்ல தீர்வு கிடைக்கணுங்கிறது என்னுடைய நிலை, என்னுடைய ஆசை. அந்த ஆசைக்கு வந்து ரொம்ப பைரவருடைய உறுதுணையாக இருக்குது, அவனுடைய உத்தரவுப்படி எல்லாமே இயங்குறதுனால செயல்படுத்துறதுனால அது ஏழு பேர்த்துக்கு பார்த்துட்ருக்கேன். இப்போது கால் பெருவிரல் ரேகை நம்ம பார்க்கும்பொழுது நிறைய சிக்கல்கள் இருக்கும். அதில் இருக்கிறது ஒன்றோட ஒன்று இருக்கோ, அல்லது அழிஞ்சிருக்கோ, அல்லது அழுக்கு இருக்கோ, கோடுகள் புரியாமல் தெளிவில்லாமல்லாம் இருக்கும். இது கிட்டத்தட்ட பார்க்கும்போது ஒரு இடியாப்ப சிக்கல் மாதிரி இருக்கிற ஒரு விஷயந்தான். அந்த சிக்கலை எப்படி நீங்கள் வந்து நிவர்த்தி பண்ணுறீங்க? ரொம்ப நல்ல விஷயம். ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ இந்த டிவியில் பார்த்துட்டோம் அல்லது யூடியூப்பில் ஏதாவது ஒரு விஷயம் பைரவ ஃபவுண்டேஷன் ஏதோ பார்த்துட்டோம், அவங்க வாட்டுக்கு ரேகை எடுத்து அனுப்புறேன்னு சொல்லிட்டு அப்படியே காலத்துக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புவாங்க. தயவு செய்து யாரும் அனுப்பாதீங்க. அதை அனுப்பிச்சு வச்சதுக்கு அப்படியேங்க ஃபோட்டோ எடுத்து இப்படி கை இப்படி எடுத்து இப்படி ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிட வேண்டியது. பார்த்து சொல்லுங்கன்னு அதுக்கு 100 ஃபோன் வரும் ஒருத்தருக்கிட்டருந்து. தயவுசெய்து அப்படி யாரும் அனுப்பாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் 99% வந்து நேரில் வந்து பார்த்துங்க. அப்படி பார்க்கணுன்னு விருப்பப்பட்டால் நேரில் பார்த்துங்க, இல்லைன்னா பார்க்காதீங்க. என்ன காரணம் அப்படின்னா, அப்போ ரேகை எடுத்து அனுப்புகிற சாமி அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி அனுப்புறதுன்னு கேட்பாங்க. ஒரு வார்த்தை சொல்லிட்டோம்னா இப்படி எடுத்து அனுப்புங்கன்னு சொல்லிட்டோம்னா அவ்வளோதான், நம்ம ஒரு நம்மளை ஒரு வழி ஆக்கிடுவாங்க. என்ன காரணம்னா, போட்டு இங்க் அப்பி அப்படியே இங்க் மட்டும்தான் இருக்கும், ஒரு டாட் டாட்டாக இருக்கும். அது தயவுசெய்து யாரும் அனுப்பாதீங்க. பார்க்கணும், பைரவருடைய அருள் கிடைக்கணும், வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா நேரில் சந்திங்க, இல்லைன்னா பார்க்காதீங்க. என்ன காரணம் அப்படின்னா, இந்த ரேகை எடுக்கிறது நான் ஸ்டாஃபை விட்டு நான் எடுக்கிறதே கிடையாது. ஒவ்வொருத்தருடைய காலை பிடிச்சி எனக்கு அது பாக்கியமாக நினச்சிட்ருக்கேன். எல்லோரும் என் காலை தொட்டு கும்பிட்டு போகிறது, அவங்க நீங்கள் பாக்கியமாக நினைக்கிறீங்க. பட் அதுக்கு முன்னாடியே ஒவ்வொருத்தருடைய கால் ரேகை எடுக்கிறது, அவங்கவுங்களுடைய காலை ரேகை எடுக்கிறத நான் தான் எடுத்துகிட்ருக்கேன். அது நான் எடுக்கிற போல் நீங்கள் எடுக்கிறது வராது, வர்றதில்லை, விட்டுருங்க. அதனால் தயவுசெய்து இந்த கால் ரேகையை பொறுத்த வரைக்கும் நான் எடுக்கணும், நான் பார்க்குறது சரியாக இருக்குங்கிறத நான் நம்புகிறேன். கண்டிப்பாக யாரும் ரேகை எடுத்து அனுப்பாதீங்க. இப்போ இந்த மாதிரி ரேகைகள் வந்து எடுக்கிறது, இப்போது செல்ஃபோன் வந்து பெரிய அதிக லெவலில் வளர்ச்சி ஆகிடுச்சு, அதுலேயே எல்லாமே தெரியுது சார், கரெக்டாக இருக்குது சார் அப்படிலாம் சொல்லி அனுப்புவாங்க இல்லையா. அப்போ அந்த ஃபோன் மூலமாக இருக்கக்கூடியது நாங்கள் வந்து ஃபாரினில் இருக்கோம், நீங்கள் கேட்குற மாதிரிலாம் வந்து பார்க்க முடியாது அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன? இல்லை, ஃபாரினில் இருக்கவங்களுக்கு பார்க்குற எப்படி பார்க்குற அப்படின்னா, ஒரு 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 ஒருத்தருடைய ரேகைக்கு வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கவங்க இந்தியாவில் இருக்கவங்க மோஸ்ட்லி வந்து பார்த்துட்றாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் வந்து, இப்போது நீங்கள் நான் ஈரோட்டில் இருக்கேன், கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தர் வந்து என்னால் வர முடியாதுன்னே அடம் பிடிச்சி ரேகை எடுத்து அனுப்பிச்சிருக்காரு. அவருக்கு ஒரு 10 டைமு, அதுக்கப்புறம் நம்ம ஃபீஸு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு தட்சணி வாங்கிட்டு அப்படின்னம்னா ஒரு 10 டைமு கூட ரிட்டன் நம்ம அவர் சரியாக அனுப்ப முடியல. அப்போ அந்த ஃபீஸ் நாம் அதுவருக்கு திருப்பி போடணும், அக்கௌண்ட்டில் கட்டிடுவாங்க. அது எதுக்கு என்னை சிரமத்தை கொடுக்குறீங்கிறது என்னுடைய வாதமாக நான் முன் வச்சுட்ருக்கேன். இது காசுக்காக பார்க்குறதா தினம் 25 பேர்த்த பார்க்கலாம். இப்போ இந்த ரேகை அப்ராட்லேருந்து பார்க்குறவங்களுக்கு நான் கைட் பண்ணுறேன். ஏன்னா ஒரு 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 நாளைக்கு அது ஒரு 2 பேர் 3 பேர் கைட் பண்ணுறது வேறு, ஒரு நாளைக்கு 100 பேர் கைட் பண்ணுறது வேறு. அவங்களுக்கே பார்த்திங்கன்னா 4 டைமு 10 டைமு அதை சொல்லி 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 அதே சிரமப்பட்டுக்கிட்டே இருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் அதை கைட் பண்ணுறது பண்ணிகிட்ருக்கேன், முடியாத வரைக்கும் விட்டுறது அவ்வளோதான். இப்போ நிறைய குழந்தைங்க வந்து ஸ்கூலில் சேர்த்துறதுக்கு, இந்த ஸ்கூலில் தான் சார் அந்த தலைவர் படித்தாங்க, அங்கே கொண்டு போய் சேர்த்துனா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெற்றோர்கள் வந்து ஜோதிடம் பார்க்க வரதுண்டு. அப்படி ஒருத்தங்க வந்து உங்ககிட்ட ஒரு குழந்தைய ஸ்கூல் சேர்த்துறதுக்காக வரும்பொழுது அந்த பெருவிரல் ரேகை அப்பாவோடது பார்க்கணுமா, அம்மாவோடது பார்க்கணுமா, குழந்தையோடது பார்க்கணுமா, அல்ல அப்படிப்பட்ட குழந்தைகளை பார்க்கக்கூடிய பேரண்ட்ஸ் வந்துட்ருக்காங்களா? எப்பவுமே ஒரு ஆண் பெண் ஒரு கணவன் மனைவி வர்ற போது குழந்தைகளை பற்றி கேட்பாங்க. அது இயற்கை, பசங்க எப்படி இருப்பாங்க, குழந்தை எப்படி இருப்பாங்கிறது. இப்போது ஒரு குழந்தைக்கு வீட்டில் ஒரு பையனுக்கு வந்து பையனாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும், வீட்டில் 15 வயதுக்கு மேலே ஆகிட்டால் நீங்கள் அவங்கவுங்களுக்கு இந்த ரேகைங்கிறத அவங்கவுங்களுக்கு பார்த்துக்கிறது சரி. 15 வயதுக்குள்ளே இருந்தால் நம்ம தாயினுடைய ரேகையோ அல்லது தந்தையினுடைய ரேகையோ பார்க்குறது நல்ல விஷயம் போதும். அப்போ நான் சொல்கிறது, இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க, என்ன கேட்டிருக்கீங்கன்னா, இந்த தலைவர் அங்கே படித்தாங்க இந்த ஸ்கூல், அதெல்லாம் நம்மளுடைய நம்பிக்கை. இன்றைக்கி காசு சிபிஎஸ்சு ஹைடெக்கான ஸ்கூலுங்கிறது உருவாக்கிட்டாங்க, அதுக்கு அந்த எண்ணத்துக்கு போகாதீங்க. நம்மளுடைய தலையெழுத்து சரியாக இருக்கான்னு பாருங்கள். அவன் ஒரு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலாக இருக்கட்டும், ஒரு தமிழ் மீடியத்தில் படித்தா கூட அவன் கலெக்டர் ஆகணும்னு யோகம் இருந்தால் அவன் கலெக்டர் ஆகியே தீருவான். அதை பற்றிலாம் நீங்கள் கவலையப்படாதீங்க. குழந்தைக்கு நாம் கொடுக்கக்கூடியது ஒரு எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருங்க, ஒரு பாசிட்டிவ் தாட்டை கொடுத்துட்ருக்குங்க. வழிபாடுகள் சொல்லிக் கொடுங்க, கடவுளுடைய தெய்வத்தினுடைய வழிபாடுகள் சொல்லிக் கொடுங்க. அது கண்டிப்பாக அவனுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும், ஒரு நல்ல வழிகள். இப்போ கிராமத்தில் சொல்கிற மாதிரி நம்ம காசு சம்பாரிச்சு வைக்கலினாலும் கடனாக வச்சுட்டு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அவனுக்கு ஒரு நல்ல கல்வியும் ஒரு நல்ல ஒரு சிந்தனையும் வளர்த்தி கொடுத்தாவே அவன் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களுக்கு வருவான். எப்பவுமே இப்போ ஒரு தொழில் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, ஒரு அப்பா தொழில் பண்ணிகிட்டு இருக்காருன்னா அடுத்தது பையன் தொழில் பண்ண வரணும்னு அப்பா நினைக்கிறது இயற்கை.
அப்பா வந்து வருஷம் ஒரு 10 கோடி டர்ன் ஓவர் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா பையன் வரும்போது 20 கோடி பண்ணணும். அப்போ தான் வந்து அது அடுத்த கட்டத்தை கொண்டுட்டு போகிறான். அதான் அப்பன் 16 அடி பாஞ்ச மகன் 32 அடி தாவான்னு சொல்லுவாங்க கிராமத்தில். அதுபோல் நம்மளுடைய ஜாதகத்தினுடைய அமைப்பையும் தெய்வத்தினுடைய வழிபாடுகளும் தெய்வத்தினுடைய சக்திகளும் இருக்கிற போது கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். பையனுக்கு நல்ல ஒரு சிந்தனையும் வழிபடுங்க, இந்த சொல்லிக் கொடுங்க, இந்த ஸ்கூலில் தான் போட்டால் அவன் நல்லா டாப்பில் வருவாங்கிறத என்னாதீங்க. ஒரு நல்ல நாலேஜ் வேணும், இங்கிலீஷ் நாலேஜ் வேணும். இன்றைக்கி காலகட்டங்கள் அப்படி ஆகிப்போச்சு. ஒரு நல்ல நாலேஜ் கொடுங்க, கண்டிப்பாக ஜெயிச்சு வரணும். எப்போவுமே ஒருத்தனுக்கு மேக்ஸு கணக்கு மட்டும் மேக்ஸ் மட்டும் ஒரு நல்ல விதமான கற்றுக் கொடுத்துட்டிங்கன்னா அவன் வாழ்க்கையில் கால்குலேட்டட் மைண்டாக பெருசாக வந்துடுவாங்கிறது என்னுடைய நம்பிக்கை. இப்போது படிப்பை தாண்டி தொழில் ரீதியாக பார்க்கும்போது நிறைய பேருக்கு வெளிநாடுகளில் போய் செட்டில் ஆகணும், அல்லது இந்தந்த தொழில்கள் வந்து எனக்கு பிடிக்கும், இல்லை இந்த தொழில் இந்த எங்களுடைய பரம்பரை தொழில் இதில் நான் டெவலப் பண்ணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தேடுவாங்க. அப்படி தேடும் பொழுது பணம் இருக்கா, அது அதற்கான இடம் இருக்கான்னு தேடுறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஜோசியரை பார்த்துட்டு வந்துடலாம். பந்தா நிறைய பேருடைய அது அப்படி தொழில் ரீதியாக கால் பெருவிரல் ரேகை பார்க்குறவங்களுக்கு நீங்கள் எந்த மாதிரி விஷயங்கள் சொல்கிறீங்க, இல்லை அது வேண்டான்னு உடச்சி சொல்கிறது உண்டா? ரெண்டு உண்டு. தைரியமாக இதை படிங்க, ஒரு படிக்கக்கூடிய குழந்தைக்காக இருந்து இதை படிங்கன்னு சொல்கிறது உண்டு. ஒரு தொழில் பண்ணக்கூடிய காலகட்டங்களில் எனக்கு நாங்கள் தொழில் ஆரம்பிக்கலான் இருக்கோம், அவங்க சொல்லாததுக்கு முன்னாடி ஒரு தொழிலில் முன் நின்றுட்டுருக்கீங்களா தடைபட்டுருக்கான்னு நான் கேட்குறது உண்டு. எப்பவுமே ஒரு ஜாதகத்தை பலமாக இருந்தால் நீங்கள் எதை பண்ணாலும் ஜெயிச்சிடலாம். கடலை கூட ஈஸியாக கடந்து வந்துடுவீங்க நீர்ந்தி. ஆனால் நேரம் கெட்ட நேரம் ஆகிருந்துச்சுன்னா தட்டி விட்டு விழுந்தால் நம்மளுடைய உயிரே போயிடும். ஜாதகத்தை பலம் பலவீனம் மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள். இந்த காலகட்டத்தில் இதை பண்ணலாமா வேண்டாமான்னு மட்டும் அனலைஸ் பண்ணுங்கள். எடுத்த காரியத்தில் ஒரு 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 தெய்வத்தை வழிபாடுகளில் ஃபஸ்ட்டு குலதெய்வத்தை வச்சுக்கோங்க, அடுத்தது நவகிரகத்தை வச்சுக்கோங்க, அடுத்து நட்சத்திரத்தை வச்சுக்கோங்க. இந்த மூணு வழிபாடுகள் ஸ்ட்ராங்காக பண்ணுங்கள். நான் தெரியப்படுத்துறது எல்லாத்துக்கும் உங்களுடைய ஜாதக பலமாக இருக்கா, பலவீனமாக இருக்கா. பலவீனமாக இருக்கிறக்க அந்த பலத்தை உருவாக்குறக்கு என்ன நம்ம பண்ணணும், தெய்வத்துக்கு நம்ம என்ன வழிபாடுகள் பண்ணணுமா அல்லது பரிகாரங்கள் எதை பண்ணணுமா, அது சரிவர நீங்கள் அனலைஸ் பண்ணி பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றங்கள் வரும். அந்த வழிபாடுகள்ங்கிறது ஒரு எனர்ஜி கண்டிப்பாக கிடைக்கும் குடிப்பான் கடவுள். பைரவ ஃபவுண்டேஷனில் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க இல்லையா, குழந்தைங்களுக்கு படிப்பு, புத்தக செலவுகள். இப்போ பள்ளிக்கூடம்லாம் இல்லாதனால அது கொஞ்சம் அமைதியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இன்றைக்கும் வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் அது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பல விஷயங்கள் தேவைப்படுது. ஸோ இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நிறைய பண்ணிகிட்ருக்கேன் நம்ம, ஏகப்பட்ட விஷயங்கள். இப்போ நான் வந்து மெயினாக வந்து ஹெல்த் கேருக்கு முக்கியத்துவம் கொடுத்து போயிட்டுருக்கேன். ஹெல்த் கேருங்கிறது வந்து பைரவ் ஃபவுண்டேஷன் கீழே மூணு விஷயங்கள் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். ஒன்று ரூரல் டெவலப்மெண்ட்டு, அது எங்களுடைய வில்லேஜுகள் நிறைய கொடுத்துட்ருக்கேன். அதே மாதிரி ஹெல்த் கேரு ட்ரீட்மெண்ட்டு, அடுத்தது படிப்புக்கு எஜுகேஷனுக்கு. இந்த ஹெல்த் கேரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா முக்கியமாக ரெண்டே ரெண்டு வியாதி மட்டும் இருக்கக்கூடிய, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய உடலில் வந்து ரொம்ப கொடிய நோயாக நம்ம நினைக்கக்கூடியது கேன்சர், கிட்னி. இதுக்கு நம்மளுடைய பைரவ ஹெல்த் கேரில் ஒரு 4 டாக்டர்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. கேன்சர் கிட்னிக்கு ஆயுர்வேதம் சித்தால ரொம்ப அற்புதமான ஒரு ட்ரீட்மெண்ட் அவங்க கொடுத்துட்ருக்காங்க. அவங்கள பார்த்ததுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் மெடிசன் வாங்கக்கப்புறம் எங்கிட்ட வந்து ஹீலிங் வாங்குறாங்க. ஹீலிங்கிறது வந்து ஒரு பிளஸ்ஸிங் கொடுத்து அனுப்பிச்சுறேன், ஒரு ஹோப் கொடுத்து அனுப்புகிறேன். எத்தனையோ பேர் இன்றைக்கி பல வருடங்களாக வந்து நான் உயிரோடு இருக்கவங்க நிறைய இருக்காங்க அந்த கேன்சர் கிட்னியை. பைரவ ஹெல்த் கேர் நடித்தாலே தெரியும், பைரவ ஃபவுண்டேஷன் நடிச்சிங்கனாவே, வெப்சைட் அடிச்சிங்கனாவே தெரியும். இது மாதிரி என்னால் முடிஞ்ச இதில் வரக்கூடியது நான் பார்க்குறது, மக்களினை வந்து சந்திக்கிறது கொடுக்கறது வந்து பைரவ ஃபவுண்டேஷனில் ஒரு அற்புதமான ஒரு விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கிறது. காரணம் அந்த பைரவனுடைய அருளால் சக்தியால் தான். இப்போ கோயிலுடைய விஷயங்கள் வந்து நிறைய கட்டிகிட்ருக்குறீங்க, நிறைய தேவைகள் இருக்குது. அதே சமயத்தில் கோயில் வந்து சீக்கிரத்தில் கும்பாபிஷேகம் பண்ணி பெரிய அளவில் வரணுங்கிறது நிறைய பக்தர்களுடைய தேவையும் வேண்டுதலும் கூட. அது எப்படி என்ன நிலவரத்தில் இருக்குது? கோயிலுங்கிறது வந்து பைரவா பீடமில் வந்து ஒரு சின்னதாக ஆரம்பித்தோம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்னாடி பைரவா கோயில் அப்படிங்கிறது ஒரு சின்ன கோயிலாக ஆரம்பித்தோம். அது என்ன ஆயிடுச்சு, விருந்து பறந்து வந்து இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஆலமர விருட்சமாக மாறிடுச்சு. எப்படி மாறிச்சு அப்படின்னா, ஆரம்பித்தோம் சின்ன விஷயமாக ஆரம்பித்தோம், ஒரு சின்ன கோயிலாக ஆரம்பித்தோம். இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 125 அடி நீள மண்டபம், ரொம்ப அற்புதமாக வந்து 64 பைரவர் ஒரே இடத்துக்கு சுற்றி மேலே பிரதானத்தில் பைரவர் மண்டபத்துக்கு மேலே வர்றது. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு பெரிய விஷயமாக இந்த கோயிலில் பேசப்படுறது, பைரவ பீடத்தினுடைய கோயில், இந்த பைரவ கோயிலை பற்றி பேசப்படணும் அப்படின்னா, எங்கேயுமே இல்லாத அளவுக்கு, உலகத்திலேயே இல்லாத அளவுக்கு 33 ஃபீட்டில் கால பைரவர் ஸ்டாச்சு பிறந்த மேல் அப்படியே நிற்கிறாரு. நம்ம எல்லா கோயிலுக்குள்ளேயும் போவோம், ராஜகோபுரத்துக்கு கீழே நம்ம உள்ள பிரகாரத்துக்குள்ளே மண்டபத்துக்குள்ளே போவோம், அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ராஜகோபுரம் இருக்குது. ஆனால் நாம் கட்டிகிட்டு இருக்கக்கூடிய கோயில் பார்த்திங்கன்னா பிறந்த மேலே 33 ஃபீட்டில் 33 அடியில் ரொம்ப பைரவர் பிரம்மாண்டமாக காட்சி கொடுத்துட்ருக்காரு. இதெல்லாம் வேலைகள் கிட்டத்தட்ட ஒரு 70% முடிஞ்சிருச்சு.
அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கீழே போனால் கர்ப்பகிரகம் ஒரு தாமரை வடிவில், மேலே பார்த்தீங்கன்னா தாமரை வடிவில் பிரமிடு வடிவில் தான் வந்து வச்சுருக்கோம். மேலே தாமரை ஒரு கலசம் வச்சு பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப அற்புதமாக வேலைப்படல் நடந்துகிட்ருக்கு. குடி விரைவில் எல்லாம் உங்களுடைய பெரியவங்களுடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்களுடைய உதவினாலையும் இப்போ அதுதான் கைகூப்பி எல்லாத்தையும் கேட்டுட்ருக்கேன். உங்களால் முடிஞ்ச பைரவபீடத்துக்கு, இந்த கோயில் கட்டிட்டுருக்கக்கூடிய கோயிலுக்கு பைரவ ஃபவுண்டேஷன் வெப்சைட்டை பாருங்கள், பைரவபீடனுடைய வெப்சைட்டை பாருங்கள், அதிலே தெரியும் கோயில் எப்படி வேலை நடந்துகிட்ருக்குங்கிறது. உங்களால் முடிஞ்ச உதவிகள் தண்ணு கொடுங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா கை கூப்பி கேட்டுட்ருக்கேன். பைரவருடைய ஆசீர்வாதத்தில் நல்லது நடந்துகிட்ருக்கு. நிச்சயமாக செவ்வாய்க்கிழமைகளில் மண் விளக்கு பூஜை, பொதுவாக வீட்டில் இருக்கிற விளக்கில் வச்சு ஏற்றுக்கன்னு சொல்லாமல் ஒரு 10 ரூபாய் தான் மண் விளக்கு பூஜை. அதுவும் வந்து ஒரு சமூக வலைதளம் மூலமாக அது மக்கள் எல்லாத்துக்கும் போய் சேர்றதும், அவங்க அதை வந்து 2 லட்சத்துக்கும் மேலே ஆட்கள் வந்து அதை வந்து கடைபிடிக்கிறதும் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதை இன்றைக்கி பெரிய அளவில் ஒரு நம்பிக்கையாக பண்ணிகிட்ருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். நான் பல வருடங்களாக கிட்டத்தட்ட 15 வருடங்களாக அந்த செவ்வாய்க்கிழமை நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்னுடைய பீடத்தில், பைரவருடைய பீடத்தில் மண் விளக்கு பூஜைங்கிறது வீட்டு பூஜை ரூம்லேயோ அல்லது வந்து பீடத்துலேயோ வச்சு பண்ணிகிட்டு இருந்தேன். இது வந்து மக்களுக்கு கொண்டுட்டு போய் சேர்த்தணுமே, நாம் ஒருத்தம் பண்ணிகிட்டு இருக்கிறமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வருடங்களுக்கு, ஒரு 3-4 வருடங்களுக்கு முன்னாடி பண்ணுறதை வந்து எஃபியில் லைவாக கொடுத்தேன். அது வந்து எல்லோரும் பேசுகிறவக்கும் இதை பற்றி பேசிட்டு வந்து, ஒரு வீட்டுக்கு போனால் கூட தெரிஞ்சவங்க இருந்தால் கூட இந்த பூஜைகளை பண்ணுங்கள், ஒரு 10 நிமிஷம் இதை 10 ரூபாய் தான் செலவு. அதாவது நார்மலாக ஒரு 10 விளக்கு வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 வாரத்துக்கு வரும். ஒரு மண் விளக்கு பொருத்திட்டு செவ்வாய்க்கிழமை ஈவினிங் சாயந்தரம் 5:30 மணிக்கு ஒரு மண் விளக்கு பொருத்திட்டு ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக, ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக, இந்த நாமத்தை ரெகுலராக ஒரு 1008 முறை சொல்லுங்கள். ஒரு 1/2 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நான் கேட்குறது ஒரே ஒரு 1/2 மணி நேரம், 7 நாளில் செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் ஒரு 1/2 மணி நேரம் இதுக்காக முன்வைங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத முன் வச்சுக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து என்ன ஆகிடுச்சு, எல்லா நாட்டில் நம்ம தமிழர்கள் எங்கெங்கே இருக்காங்களோ, இப்போ யூகேவாக இருக்கட்டும், அமெரிக்கா, யூஎஸ்ஆ இருக்கட்டும், எல்லா நாட்டுகளையும் அங்கங்கே அவங்கவுங்களோட டைம், நம்ம இங்கே 5:30 டைமுக்கு பார்த்த ஆரம்பிச்சிட்டாங்க விளக்கு பூஜைகள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி குறைஞ்சி 2 லட்சத்துக்கு மேலே இப்போ பண்ணுறீங்க, அதில் நீங்களும் ஒருத்தராக இருங்க. உங்களுக்கு ஏதாவது பைரவர் படம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பைரவர் படத்தை முன்னாடி வச்சு இதை ஜபங்களை ஆரம்பிங்க, கண்டிப்பாக உங்களுக்கே அந்த மாற்றங்களை உங்களுக்கே உணர்வீங்க. தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வாங்க. 3 வாரம் முடிகிற வரைக்கும் ஒன்றும் தெரியாது, அதுக்குள்ளே எதுவும் தெரிஞ்சிடும் நினச்சிடாதீங்க. 3 வாரத்துக்கு அப்புறம் ஒரு சின்ன ஒரு வைப்ரேஷன் தெரியும், ஒரு மேக்னெட்டிக் தெரியும், ஒரு எனர்ஜி கிடைக்கும், மைண்டுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். 9 வாரம் முடிஞ்சிருச்சுன்னா அந்த மாற்றத்தை நீங்களே உணர்வீங்க. நான் சொல்லலை, இன்றைக்கி 1000 பலாயிரக்கணக்கான பேர் ஒரு மெசேஜ் போடுறதோ, இந்த எஃபியில் பார்த்தீங்கன்னா பைரவ பீடம்னு ஒரு பேஜ் இருக்குது, அந்த பேஜுக்குள்ளே போயிட்டு லைக் கொடுத்து வைங்க. உங்களுக்கே தெரியும் கண்டிப்பாக பெரிய மாற்றங்கள் வரும். உங்களுக்கு படம் வேணும் அப்படின்னா அந்த நம்பரில் உங்களுடைய அட்ரஸ்ஸு எனக்கு அனுப்பிச்சு வைங்க, கூப்பிட்டு பேசுங்க, அனுப்பிச்சிடறேன். பைரவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கணும்னு இந்த மண் விளக்கு பூஜை பண்ணுங்கள், நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இப்போ படம் வேணும்னு சொன்னால் ஒருத்தருக்கு எவ்வளோ படம் அனுப்புவீங்கிற கேள்வியும் இருக்குது. இப்போ ஒரு குடும்பத்துக்கு தனித்தனியாக இருக்கும், அண்ணன் தம்பியை தனியாக இருக்கும், அந்த மாதிரி அனுப்புவீங்களா, இல்லை எத்தனை பேர் கேட்டாலும் நீங்கள் படம் அனுப்ப தயாராக? நான் அனுப்பிச்சுட்டு தான் இருக்கு. இன்றைக்கி 1000கணக்கான பேர்த்துக்கு அப்போ என்ன சொல்கிறாங்கன்னு ஒரு சில பேர் வந்து படத்துக்கு என்ன வேணும், எவ்வளோ சமயம் அனுப்புறேன்னு கேட்பாங்க. நான் படத்துக்குன்னு சொல்லிட்டு நான் அனுப்புகிற பைரவருடைய விபூதி பிரசாதம் எல்லாமே ஒரு பேக்கிங்கில் வச்சு அனுப்புறதுக்கு, அதுக்கு நான் காசு வாங்குறதில்ல. உங்களால் முடிஞ்ச நம்ம கட்டிகிட்டு இருக்கக்கூடிய கோயிலுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு உதவி பண்ணுங்கள். அது ஒரு செங்கலுக்கு இருந்தாலும் சரி, அதை பற்றி நான் கேள்வி கேட்குறதில்ல. அவங்க அப்படி கேட்குற போது நான் என்னுடைய அக்கௌண்ட் நம்பரை அனுப்பிச்சி வைக்கிறேன், பைரவ பீடத்தினுடைய பைரவ ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பர் அனுப்பிச்சி வைக்கிறேன். உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுங்கள், கண்டிப்பாக இந்த பைரவர் இந்த விபூதி, நீங்கள் பைரவர் விபூதி வைக்கிறது, படத்தை வைக்கிறது ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும் நான் நம்புகிறேன். இந்த மண் விளக்கு பூஜைக்காக அது பெரிய உதவியாக இருக்கும். கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச பைரவர் கோயிலுக்கு உதவி பண்ணுங்கள், அவ்வளோதான். நான் வச்சுருக்கக்கூடிய ட்ரஸ்ட்டுக்கு உதவி பண்ணுங்கள், உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுங்கள், கண்டிப்பாக பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். ரொம்ப நன்றி சாமி. பைரவருடைய அருளால் இந்த நேரம் ஒதுக்கி இந்த நன்றி சொல்லணும்னு கடன்பட்டிருக்கேன். பைரவருடைய ஆசீர்வாதம், பைரவர்.